வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் இணையர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான என் தமிழ் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ரியா வந்து ஒரு மிக அற்புதமான படம்னுட்டு செந்தில் நாதன் சார் சொல்லிட்டாரு. அவர் 36 படம் பண்ண மிகப்பெரிய இயக்குனர். அவர் சொல்லும்போது அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. நிச்சயமாக அந்த படம் நல்லா இருக்கும். ஏன்னா கார்த்திக் சிவன் வந்து ஒரு அருமையான மகனாக இருக்கார். அப்போ அந்த அளவு அவர் வந்து ரொம்ப அருமையான படம் எடுத்திருப்பார். ப்ரொடியூசர் பன்னீர் சார் வந்து சொல்லும்போது சொன்னால் இது உண்மையான ஒரு கதை அப்படின்னாரு. உண்மையான கதைக்கு எப்போதுமே ரொம்ப மரியாதை உண்டு. நிச்சயமாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நம்ம சிவன் சார் வந்து ஒரு நல்ல மாமனிதர். அவர் பையன் இந்த பொதுவாக வந்து வாரிசு வந்து எப்போதுமே கொஞ்சம் டல்லாக தான் இருப்பாங்க. ஏன்னா அப்பா நல்லா இருக்கும்போது பிள்ளைங்க வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம ஏன் வேலைக்கு போகணும்னே அது இல்லாமல் இவர் டைரக்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள் கார்த்திக் சிவன், வாழ்த்துக்கள். நிச்சயமாக நீங்கள் பெரிய டைரக்டராக வரணும். அதே மாதிரி பாக்யராஜ் சார் இந்தியாவின் இயக்குனரில் கிடையாது, அவர் உலக இயக்குனரில் நம்பர் ஒன். அவர் அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்காது. இவர் படத்தை பார்த்து தான் அங்கெல்லாம் படம் எடுப்பாங்க. வேறு யார் படத்தை பார்க்க முடியும்? இன்றைக்கு வந்து சீரியல் போதுனா அத்தனை சீரியலும் நிச்சயமாக உறுதியாக பாக்யராஜர் படம் தான். அதுதான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது படத்தில் அப்போ பார்த்ததை கொஞ்சம் பில்டப் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உலகம் இருக்கிற வரைக்கும் அவரோட பேர் புகழும் நிச்சயமாக பாக்யராஜருக்கு இருந்தே தீரும், இருக்கும். ஏன்னா அவர் மாதிரி கதை பண்ணுறதுக்கு எனக்கு யாருமே தேவை. ஏற்கனவே நான் பாக்யராஜ் சார் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் வந்து சண்டை படத்தை தவிர அவருக்கு எந்த படமும் போய் பார்க்க மாட்டேன். ஃபஸ்ட்டு படம் அவர் படம் தான் சண்டை இல்லாத படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் ரசிகனாகி அவரோட படம் தொடர்ந்து எல்லா படமும் இந்த கொரோனா காலகட்டத்திலாம் அவர் படமாக தான் பார்த்தேன். ஏன்னா திருப்பி திருப்பி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல படமாக இருந்துச்சு. அவருக்கு இந்த மனமான வாழ்த்துக்கள். இந்த படத்தை இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறதுக்கு அவருக்கு உண்மையிலே எல்லாம் அவர் கைத்தட்டல் ஓகி கொடுக்கணும்னு நினச்சிக்கிறேன். அப்புறம் பாண்டியராஜன் சார் குரு சிஷியனுக்கு அதை விட அவர் பாக்யராஜ் பேரை சொன்னாலே பயப்படுவார். பாக்யராஜ் பேரை சொன்னாலே அவருக்கு ஒரு மரியாதையான அன்பு கலந்த இருக்கும். ஒரு நல்ல மாமனிதர். உண்மையில் அவரை பார்க்கும்போது ஒரு மிகச்சிறந்த டைரக்டர், மிகச்சிறந்த நடிகர், மிக மிக மிகச்சிறந்த ஒரு நல்ல மாமனிதர் அவர். அவர் படம் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த வாய்ப்பு அண்ணன் கொடுத்துருக்காங்க. நான் அந்த படம் பண்ணியிருக்கேன். அவர் வந்து குடும்பத்துலேயும் சரி எல்லாருக்கும் ஒரு பாசமான ஒரு நல்ல மனிதர். ரெண்டு பேருமே புரட்சித் தலைவர் ரொம்ப வேண்டியவங்க. இவரும் சரி அவருக்கு முத்தமே கொடுத்துருக்காரு புரட்சித் தலைவர். அப்போ அவரை எவ்வளோ விரும்பியிருப்பார் பாருங்க. அவர் இதில் மிரட்டும் அப்படின்னே போட்டிருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். குமரேசன் சார் ரொம்ப நன்றி சார். இந்த நேரத்தில் யாரும் வரவே மாட்டாங்க, வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். முரளி அண்ணன், விஜய் முரளி அண்ணன் வந்து அவர் இன்னும் பேசலைன்னு நினைக்கிறேன். பேச ஆரம்பித்தா ஒரு கலகலப்பாக இருக்கும். அவர் பேசணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். புதுசாக மியூசிக் டைரக்டரு, அது இல்லாமல் ஒரு குழந்தை பையன் வந்து பாட்டு எழுதியிருக்கேன், காணா பாட்டு. எங்கே அந்த குழந்தை? ஆ ஓகே, வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா பெருசாக வரணும். ரமேஷ் ரெட்டி சாங்கு டான்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா அவர் இந்த கார்த்திக் சிவனுக்கு வந்து நிச்சயமாக படம் வெற்றி பெறும். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அவர் எவ்வளோ மரியாதை கூட நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். தாயும் தந்தையும் மதிக்கிறவன் எவனுமே வாழ்க்கையில் தோற்றதா இல்லை சரித்திரமே கிடையாது. இவர் நிச்சயமாக அந்த லெவலில் வருவார், ஜெயிப்பார், ஜெயிக்கணும். உங்களுக்கு எப்போவுமே எங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு, உலகத்திலே மறக்க முடியாத மொழி என் தாய்மொழி தமிழ், அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, வெந்தே தீர்வா. நன்றி, ஜெய்ஹிந்த்.